ஆனால் ஏன் போராட்டம் மாறல அப்படின்னா உங்கள் பொருளாதாரம் இப்போ ஏன் ஏன் பொருளாதாரம் ஒரு வித்தியாசம் இருக்கும் உங்கள் பொருளாதாரம் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க குரோஸ் அண்ட் குரோஸை பேசுவாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு பேசுவாங்க கொஞ்சம் குறைவான தொழில் பண்ணுறவங்க அது அவங்க வந்து நூறு கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி அதோடு கொஞ்சம் குறைவாக பேசுகிறவங்க பத்து கோடி ரெண்டு கோடி நாலு கோடின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் குறைவான தொழில் பண்ணுறவங்க லட்சக்கணக்கான ரூபா பேசுவாங்க இல்லையா அவங்கவுங்களுடைய பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில் இல்லையா அவங்களுடைய தேவையின் அடிப்படையில் இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லணும் கேட்டால் உங்கள் பொருளாதாரத்தை குறித்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும் இருக்கணும் எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டுவார் ஆண்டவர் பார்த்துக்கிட்டுவார் ஆண்டவர் பார்த்துக்கிட்டுவார்னு சொல்லி பொறுப்பற்ற புருஷனாக பொறுப்பற்ற மனைவியாக இருக்கக்கூடாது சகோதரியை கவனிங்க சும்மா நான் ஜோம் பண்ணேன் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கத்தர் எனக்கு அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த வீட்டை தருவன் சொன்னால் தோத்துறோம் தந்தா தோற்றுறோம் ஏ என் பிரச்சனை இப்போ என்னென்னு கேட்டால் இத்தனை வருஷம் நீங்கள் கடனில் மூழ்கி முதல்ல அதுலேருந்து வெளியே வரணுமே கடனை வச்சுக்கிட்டு எப்படி ஹோட்டலில் ஏறி போய் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடன் ஒரு பக்கம் இருக்குது உல்லாசம் டூர் போகிறீங்களா அது எப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் இங்கே பாருங்கள் பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரத்தோடு சொல்கிறேன் அதாவது அஞ்சு பைசா பத்து பைசாலேருந்து ஜபிச்சுட்டு வந்த ஆட்கள் நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் தேவனை நோக்கி பண்ண ஒரு ஆட்கள் அதனால தான் நான் உங்களுக்கு நான் பாரதோடு உங்களுக்கு இந்த போதனையை கொடுக்குறேன் அன்றைக்கி இரவு ஜபத்தில் வாசித்தோம் என்ன வாசித்தோம் நம்ம ஒன்று திம்பத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று தீமுத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கலாம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் கெட்டவனுமாயிருப்பார் நல்லா கவனிக்கணும் தேவண்டிய பிள்ளைகளே திமுகக்கு பவுல் அநேக ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே வந்தார் இப்போ அந்த எட்டாம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் குறிப்பாக அல்லது விசேஷமாக தன் வீட்டாரை தன் வீட்டாரை கத்துடைய பிள்ளைகளை அவன் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் சரியா அப்புறம் கத்துடைய பிள்ளைகளை அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருப்பான் நல்ல கவனிங்க அதாவது தேவடி பிள்ளைகளை வசனத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் ஒரு சொந்த ஜனத்தை விசேஷமாக வீட்டாரை விசாரிக்கணும் அவன் தன் வீட்டாரை விசாரிக்கல விசாரிக்காவிட்டால் அவன் யாருன்னா விசுவாசத்தை மறுதளித்தவன் ஆமாம் ஹி ஹஸ் டிநாய்ட் த ஃபெய்த் சரியா அவன் விசுவாசத்தை மறு வீட்டை விசாரிக்கணும் கத்துடைய பிள்ளைகளே அவன் வந்து தன் வீட்டுக்கு தேவையாக வீட்டுன்னு அந்த இங்கிலீஷில் போட்டிருப்பாருங்க பட் இஃப் எனி ப்ரொவைட் நாட் ஃபார் ஹிஸ் ஓன் சரியா கத்துடைய பிள்ளைகளே அப்போது ஸ்பெஷல் எக்ஸ்பெஷ ஃபார் தோஸ் ஆஃப் இஸ் ஓன் ஹவுஸ் ஒன் சொந்த வீட்டை வீட்டுக்கு தேவையானதைகளை விசாரிச்சியா அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது இப்போ என்னை கவனிங்க இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படி உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது என் வீட்டுக்கு ஒரு கட்ட அமைப்பு இருக்குது நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்றோன்னா மாதம் எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா செலவாகுது அப்படின்னு அந்த வீட்டு குடும்ப பெண்மணிக்கு தெரியும் தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் இந்த அந்த கொரோனா காலத்தில் அரசாங்கம் வந்து அதாவது கஷ்டப்படுகிற மக்களுக்கு வேலை கிடையாது எல்லாம் மூடப்பட்டது முடக்கப்பட்டது பிரயாணம் கிடையாது அப்போ வந்து அத்தியாவசியமான பொருட்கள் விநியோகம் நம்மளே பாருங்கள் நம்ம ஊழியத்திலிருந்து சரியாக ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கும் அப்புறம் குணம் இருக்கணும் மனைவிக்கு அதாவது அவர் புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்கணும் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் வீட்டை கட்டுகிறாள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க நான் அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே விசாரிக்கிற ஒருவன் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் விசாரிக்கணுன்னா அர்த்தம் அந்த வீட்டுக்கு உண்டான காரியத்தை விசாரிக்கணும் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியாச்சா பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இப்போ உதாரணமாக இப்போ பரிட்சை காலங்கள் துவங்கிருச்சு பரிட்சை முடிஞ்சோடனே ஆன்வல் லீவ் விடுவாங்க லீவ் விட்டு உடனே புதிய க கல்வி ஆண்டுக்குள்ளே புதிய வகுப்புகளுக்கு போகணும் அப்போ அப்போ ஃபீஸ் கட்டணும் இப்போல்லாம் வந்து லட்சக்கணக்கான பணம் ஃபீஸ் கட்டணும் இல்லையா அப்போ வந்து அந்த நேரம் பா பார்த்துக்கிட்டோம் அந்த பார்த்து யார்கிட்டயாவது போய் கேட்கலாம் கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும் கட்டணும் உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கள் இப்போமே எழுதி வச்சு இவரை விசுவாசத்துக்குள்ளே வரணும் யார்கிட்ட போய் கேட்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துருங்க அப்போ இங்கே பாருங்கள் தேவண்டி பிள்ளையில் இந்த விசாரிக்கிற ரொம்ப விசாரிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப குறைவாகி போச்சு விசாரிக்கிறது நான் பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன் ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் அதாவது ரெபேக்கால் தேவனிடத்தில் போய் விசாரிப்பாள் தான் குடும்பத்தில் இருக்கிற காரியம்தான் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறது அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு மோதி அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் கத்திரிடத்தில் விசாரிக்கிறாள் அவளுக்கு பாருங்க அவள் வந்து ரிபேகால் வந்து ஜபம் பண்ணுற ஒரு ஸ்திரீ ஜபம் என்ற ஒரு ஆள் அப்போ கர்த்தரிடத்தில் ஜபித்தாள் என்று சொல்லவில்லை கத்தரிடத்தில் விசாரிக்கிறாள் அப்போ இன்றைக்கி கத்துடை பிள்ளைகளை ஏன் தேடுறாடுறேன் அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம் எனக்குள்ளால் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஈசாக்கு நாற்பது வயசில் கல்யாணம் கட்டி அறுபது வயசில் தான் இருபது வருஷம் அவங்க அப்பா வந்து இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்தார் ஈசாக்கை பெற்றெடுக்க ஆனால் ஈசாக்கு காலத்தில் அவனுக்கு உடனே கல்யாணம் கட்டி அடுத்த வருஷமே பிள்ளை பிறக்கலை அவனும் வந்து நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இருபது ஆண்டுகள் காத்திருந்து கத்தர் குழந்தையை கொடுத்த போது அது இரட்டை பிள்ளைகளாக இருந்ததுனால ஒன்றோடு ஒன்று மோதும் போது இந்த தாய் வந்து தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறாள் அப்போ அந்த அம்மாவுக்கு விசாரிக்கிற குணம் இருக்கு பாருங்க விசாரிக்க அப்போ வீட்டில் ஏன் இந்த தருத்திரம் ஓயலை வீட்டில் இந்த சும்மா வாக்குத்தங்களை பிடித்து நான் ஜெபிக்கிறேன் கத்தர் மாற்றுவார் மாற்றுவார் மாற்றுலையே உண்மைதான் வாக்கு தத்தங்களை பிடிச்சி ஜபம் பண்ணால் மாற்றுவார் ஆனால் இப்போ என்னை கேள்வி மாற்றலையே ஆண்டவர் ஜபத்தை கேட்கலையே அதுக்கு என்ன பாசெயணுன்றதுதான் என்னுடைய ஆதங்கம் நாங்கள் ஜபத்தை கேட்பார் சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜபத்தை கேட்கலன்னு அடுத்த ஆக்ஷன் என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்போது விசாரிக்கணும் ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறல உதாரணமாக அடுத்தது பாருங்களேன் தேவனை விசாரிக்கிறவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பாங்க தேவண்டத்தில் விசாரிக்கணும் அல்லது விசாரிக்கிற குணமுள்ள ஆட்கள் குணமுள்ள ஒரு ஆட்கள் ஆதி ஆகமத்தின் புத்தகத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன் நாற்பதாம் அதிகாரம் நானும் கொள்கிறேன் நாற்பதாம் அதிகாரத்தின் நான்காம் வசனம் நாற்பது நான்கு தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான் யோசேப்பு வசத்தில் அவர்களை ஒப்புவிக்கிறான் அவன் அவர்களை விசாரித்து வந்தான் நல்லா கவனிங்க அவன் அவர்களை விசாரித்து வந்தான் அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள் இப்போ நல்லா கவனிக்கணும் கத்துடைய பிள்ளைகளை இந்த பார்வன் தன் பானபத்திரக்காரன் தலைவனும் சுயம்பி ஆகியின் தலைவனும் ஆகிய ரெண்டு பிரதானிகள் மேலே கடுங்கோபம் பிரதானிகள் தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போடுறான் அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக யோசேப்பை நான்காம் வசனம் தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்த போது அவன் அவர்களை விசாரித்து வருகிறான் யோசைப்புக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க யோசேப்பே இவன் ரெண்டு பேர் ரெண்டு அக்யூஸ்டு உள்ளே வந்திருக்கிறாங்க தவறு பண்ணிவிட்டு இவங்களை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்குன்னு யோசேப்பு அவர்களை விசாரித்து வருகிறான்னு நான்காம் வசனத்தில் அநேக நாட்கள் அவன் காவலில் இருந்தார்கள்

உங்கள் ஒய்ஃபினுடைய முகத்தை பார்க்கும்போதே என்ன இன்னைக்கு இப்படி இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கணும் ஊழியத்தில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் டே இருந்து நான் சாட்சியாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எ எண்பத்தி நாலு ஃபெப்ரவரி நாலாம் தேதி இயேசு சந்திக்கிறார் ஊழியம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆண்டவர் என் வாழ்க்கையில் திருமண காரியத்தை ஆசீர்வித்து தந்தார் அப்போது எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நான் ஒருவனாய் நின்று இந்த ஊழியத்தை செய்து சில ஊழியர்கள் ஒன்று ரெண்டு பேர் கூட இருந்தாங்க அவ்வளோதான் எங்கள் தாய் தகப்பன்னு எனக்கு ஆதரவாக இருந்தார்கள் சகோதரர்கள் ஆதரவாக இருந்தார்கள் அவ்வளோதான் ஆனால் டிசிஷன் வந்து வந்து எடுக்க வேண்டியது என் கையில் இருந்தது கற்று எனக்கு கொடுத்த ஊழியம் அவங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கல அப்போது திருமணத்துக்கு பிறகு நானும் என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது வந்து நான் வந்து விசுவாசத்தை பயிற்சி விற்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் அவளுக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்ததுனால் எப்படி நம்ம விசுவாசிக்கணும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த பணம் எதுக்கு தந்திருக்கிறாங்க எதுக்கு வரவு வச்சுருக்குறோம் அப்படின்னு இங்கே பாருங்கள் நூறு இரநூறுலாம் ஏன்னால் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்ததினால எப்படி நம்ம விசுவாசிக்கணும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த பணம் எதுக்கு தந்திருக்கிறாங்க எதுக்கு வரவு வச்சுருக்குறோம் அப்படின்னு இங்கே பாருங்கள் நூறு இரநூறுலாம் நோட் பண்ணி எழுதி வச்சு கணக்கு போட்டு செலவழிக்கிறோம் வைப்போம் அந்த நாட்களில் அப்போது நல்ல கவனிங்க விசுவாசிகளை இப்போ நம்ம எங்கே தவறு பண்ணுறோம் என் பிரச்சனையை திரும்ப சொல்கிறேன் ஜெபித்தும் எனக்கு மாற்றம் வரல ஜெபித்தும் எனக்கு மாற்றம் வரல இப்போ உங்கள் வீடு இப்போ குடும்ப பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் உங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு எழுப்புதல் வராது இல்லை வருதை அவங்களாம் ஏசு அறியாமல் இருக்கா தான் இருக்காங்களா அது வேறு விஷயம் அது வேறு விஷயம் இன்றைக்கி ஜபிக்கிறவங்க தானே போராடிட்டு கிடக்கிறாங்க ஜபிக்கிறவங்க தான் போராடுறாங்க பிசாஸுக்கிட்ட போயிட்டால் பிசாஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் அங்கே மேலே வந்து அங்கே பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டுலாம் சொல்ல முடியாது என்ன சொல்கிறீங்க ஆக மொத்தம் யோசிப்பின் இடத்தில் யோசேப்பின் வசத்தில் அவங்களை ஒப்புவித்த போது யோசேப்பு அவர்களை விசாரித்து வந்தான் யோசைப்பு அவன் முகத்தை பார்க்குறான் அவன் முகம் வந்து கலங்கி இருக்குது அவங்க கலங்கி கலக்கத்தோடு இருந்தார்கள் காலமே யோசேப்பு அதிகாலையில் போய் அவனை பார்க்குறான் பார்க்கும்போது அவன் முகம் கலக்கமாக இருக்குது ஏழாம் வசனத்தில் உங்கள் முகம் இப்போ இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று அவங்க இடத்துல விசாரிக்கிறான் பாருங்கள் அப்போ தான் அவங்களுடைய அந்த ட்ரீமை சொல்கிறாங்க அவங்களுடைய சொப்பனத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய அர்த்தத்தை சொல்கிறாங்க இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பிரியமானவர்களே முதல்ல நீங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை வீட்டுக்கு என்ன தேவை புருஷனுக்கு என்ன தேவை சரியா நீங்கள் அதை விசாரிக்கணும் விசாரிக்கணும் க தகப்பனுக்கு சொல்கிறேன் தவறி கடன் வாங்கினதை ஓப்பனாக பிள்ளைகிட்ட உட்காந்து இந்த இடத்துல இவ்வளோ ரூபாய் கடன் இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ ரூபா கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளோடு ஷேர் பண்ணணும் ஒரு வயசை கடந்த பிறகு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சூழ்நிலை இல்லை இனி உங்கள் பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தானே பிள்ளைகிட்ட சொல்லணும் இவ்வளோ ரூபாய் கடன் இருக்குது ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் ஒய்ஃப் சொல்லணும் இந்த மாதிரி இங்கே எந்த பிரச்சனை இருக்குது கடன் இருக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆளாளுக்கு ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஃபேமிலியெல்லாம் நான் இப்போ சமீப காலமாக பார்க்குறேன் இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் என்ன ஒரு ஃபோன் வந்தோன்னே எங்கேருந்து வந்துச்சு என்ன ஏதுன்னு ஒப்பிச்சா தான் எனக்கு சமாதானமாக இருக்கும் ஏன்னா ஏன் லைஃப் ஸ்டைல் அப்படி ஆனால் இப்போ வந்து ரொம்ப உளவுத்துறை மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே ஒத்தர் ஒருத்தர் வந்து யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எங்கே போகிறோம் எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறோம் இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணோம் நாளைக்கு ரூபா இருக்கா அதை பற்றி கவலை கிடையாது இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு உங்கள் முடிவு இன்றைக்கி கட்டிடுங்க வாரத்தோடு நான் சொல்கிறேன் பரிசுதாவியானுடைய ஒத்தாசையோடு சொல்கிறேன் அப்போ தேவண்டி பிள்ளைகளே இந்த நாட்களில் பாருங்கள் இன்னொரு வசனத்தை எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் அதாவது எஸ்தரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எஸ்தரின் புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள்

அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்தருக்கு வந்தபோது நல்லா கவனிக்கணும் எஸ்தர் வந்து தேவண்டி பிள்ளைகளை வேதத்தில் இப்போ வாஸ்தோம் அவனுடைய பிரதானி ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைத்து காரியம் என்ன அதன் முகாந்தாரம் என்ன அறியும்படி முர்தகாயனிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள் அப்போ இங்கே எஸ்தருக்குள்ளே அந்த விசாரிக்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்கிறத நான் பார்க்குறேன் பாருங்க ஏன் ஏன் இப்படி அவங்க அழுறாங்க ஏன் புலம்புறாங்க அப்படின்னு இப்போ உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தொழிலுக்கு எங்கே போயிட்டு வந்தார் அவர் எங்கே போனார் உங்களுக்கு தெரியுமா முதல்ல எங்கே போனார் தெரியுமா தெரியாதா அப்போ எதுக்கு நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க அப்போ அப்போ யுவர் நாட் ஏ ட்ரூ கிறிஸ்டியன் அவரும் ட்ரூ கிறிஸ்டியன் இல்லை புரிதா உங்கள் பாஸ்டருக்கு வேணால் நீங்கள் வந்து தசம் வாக கொடுத்து நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி வைக்கலாமே தவிர நீங்கள் வந்து புருஷன் எங்கே போகிறார் எந்த தொழிலுக்கு போகிறார் எந்த ஊருக்கு போகிறார் சரியா அவங்க என்ன செய்கிறாங்க தொழிலில் என்ன நஷ்டம் வந்துச்சுன்னா அவர் ஓப்பனாக கிட்ட அதுக்கு தானே ஒய்ஃபு சும்மா சோறு பங்கி போடுறது ஒய்ஃபா இல்லையே ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா கடன் பிரச்சனைக்கு பல காரணங்கள் உண்டு பல காரணங்கள் உண்டு பொருளாதார நெருக்கி பல காரணங்கள் உண்டு பல காரணங்கள் திடீர்னு ஒரு கையில் ஒரு வருதுன்னு வருதுனிங்களேன் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது ரெண்டரை ரூபா ஒரு கடையில் அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குப்பா இப்போ கையில் ஒரு இருபத்தாயிரரூபா வருதுணுன்னு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அந்த இருபத்தையாயிரம் கொண்டு போய் அஞ்சு லட்சக்காரன் கிட்ட கொடுத்துடணும் இது என்னத்தை கொடுக்க அவன் இப்போ அஞ்சு லட்ச ரூபா எதிர்பார்த்துட்டுருக்கான் இருபத்தாயிரம் கொண்டு போனேன் திட்டுவானே திட்டுவான் அவன் திட்டுவான் உண்மைதான் அவருக்கும் அவங்க அவங்க கொடுத்த டைம்லாம் மாறி போயிருக்கும் திட்டுவான் ஆனால் கடைசியில் அவன் வாங்கிக்கிடுவான் புரியுதா வர வச்சுக்கிடுவான் அப்படி இல்லையா அது சேர்த்து வைங்க அது பேங்க்கில் போட்டு நீங்கள் சேர்த்து வைங்க அந்த கடனை அந்த இன்னும் ஒரு பத்தாயிரம் முப்பது நாற்ப ஐம்பதாயிரம் சேர்ந்த கொண்டு போய் கொடுக்கணுங்கிற என்ன வரணுமே தவிர அதுலேருந்து நான் ஐநூறுரூவா ஆயிரரூவா அப்போ எடுத்து நான் மிளகா வாங்கினேன் தனியாக வாங்கினேன் காய்க அரை கிலோ கறி வாங்குனேன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்களா கறி சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் பார்த்தீங்களா அந்த கதையெல்லாம் பேசாமல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ணு நான் இப்போ இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய நிலைமைக்கு தக்க வாழணும் நம்முடைய நிலைமைக்கு தக்க வாழணும் புரிஞ்சுக்கோங்க அதுதான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுற மிஸ்டேக் அதுக்கேற்ற மாதிரி நீ ஆசீர்வாதமாக இருப்பா நீ அதை வாங்குவ இதை வாங்குவ இந்த மாதம் உனக்கு செழிப்பு வருது வானத்தின் பலகனிகளை திறப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி அது அதே எண்ணத்தோடய வந்து க்ரெடிட் கார்டை வச்சு நீங்கள் வந்து கடன் வாங்கிடக்கூடாது அதாவது மூளையை கத்தர் அறிவை கொடுத்துருக்கிறாரு அறிவை கொடுத்துருக்கிறார் விசாரிக்கிற கோணம் விசாரிக்கிற குணம் தேவனுடைய பிள்ளைகளே என் ஒய்ஃப் வந்து ஐநூறுரூவாலாம் ஐநூறு இரநூறுவாலாம் சேர்த்து வைப்பா சேர்த்து வச்சு கொஞ்சம் பணம் கொஞ்சம் சேர்ந்த உடனே அதை வச்சு சேலை வாங்குறதோ புரியுதா இந்த ஏழை எளிய மக்களுக்கு சேலை வாங்குறது நாங்களும் அப்படி தான் செய்வோம் புரிய வந்து அதை சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லையா இதுதான் வந்து வாழ்க்கை நம்ம வந்து சும்மா பந்தா பண்ணக்கூடாது எனக்கு இந்த பந்தா பண்ணுற ஊழியக்காரங்க பந்தா பண்ணுற விசுவாசிகள் எனக்கு பிடிக்காதுப்பா என்ன நான் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அமெரிக்காவில் வாழ்கிறவங்களாம் அவங்களாம் அதாவது அங்கேயும் வந்து கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுறாங்க கணக்கு போடுறது செலவு பண்ணுறாங்க அப்போ எந்த ஒரு குடும்பத்தில் கணக்கு இல்லாமல் செலவழிக்கிறாங்களோ அவங்க வந்து கட்டாயம் வந்து பொருளாதாரத்தில் மாட்டிக்கிடுவாங்க கணக்கு இல்லாமல் செலவழிக்கிறாங்க கணக்கு இல்லாமல் நான் சில கூட்டங்கள்லாம் போகும்போதெல்லாம் கேட்பேன் யாருமே கணக்கே பார்க்க மாட்டேன் நாங்கள்ன்னுவாங்க இல்லை அப்படி இல்லை இன்னையிலேருந்து கணக்கு விசாரிங்க கணவன் மனைவி கிட்ட விசாரிங்க அரிசி இருக்கா இப்போ பருப்பு இருக்கா என்ன இருக்குது என்ன ஏது சும்மா சோரில் பிளேட்டில் போட்டோன்னு பாட்டு ஃபோனில் அப்படி காதுக்குள்ளே ஃபோனை வச்சிக்கிட்டே சாப்பிட்டு 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 போய் படுத்துறாதீங்க படுத்துகிறாங்க ஏன்னா கத்துடை பிள்ளைகளை ஒரு இந்த உலகத்தில் என்னையா கொண்டு போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் உங்களுக்கு வரணும் வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க அவங்க கேள்வி கேட்கும்போது உங்களை கானர் பண்ணும்போது அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதாவது ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காமல் போனால் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க ஜோம் பண்ணுவோம் நாளைக்கு நான் தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறேன் அதாவது ஒன்று திமுத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம வாசித்து அந்த வசனம் சொல்லுகிறது